பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்பினராக ஒன்று திரண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்து வெறித்தனத்தோடு இந்திய அரசு வெறிகொண்டு எழுதியிருக்கிற தீர்ப்பை மாற்றி எழுத வேண்டும் என்கிற உரத்த குரலோடு நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஒரு வெறித்தனமான இந்திய ஆளுமையை நிலைநிறுத்தி காட்டுவதற்காக இந்திய நாடாளுமன்றம் மட்டுமல்ல, இந்திய அதிகார வகுப்பு மட்டுமல்ல, இந்திய நீதிமன்றங்களே தங்களுடைய தீர்ப்பை பார்ப்பனியத்திற்கு சார்பாக எழுதி காட்டியிருக்கிறது. நீதிமன்றங்கள் என்பது ஏதோ எல்லாவற்றையும் கடந்ததல்ல. நீதிபதி சொல்லிட்டா அவங்களுடைய தீர்ப்பை நாம் எதிரும் திறனாய்வு கூடாது, மறுத்து சொல்லக்கூடாது என்று யாரும் கருதி விட வேண்டாம். மக்கள் எழுதுகிற தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பாக இருக்க முடியும். மக்கள் தீர்ப்பு தான் அதற்கு அரசை அரசனுடைய அமைப்பை வடிவமைப்பித்து காட்ட முடியும். இந்திய பாசிச அமைப்பு என்பது ஒரு இந்திய வெறித்தனத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இந்திய வெறித்தனத்தை எதிர்த்து தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது தமிழகம். நீங்கள் ராமருக்கு கோயில் கட்டுவதற்காக அழைகிறீர்கள். எங்களுடைய தந்தை பெரியார் ராமர் சிலையை உடைத்தெறிந்தவர், செருப்பால் அடித்தவர். அப்படி அடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாங்கள் சொல்லவில்லை. அந்த மறுப்புணர்வு எங்களுக்கு தொடக்கத்தில் இருந்து உண்டு. பார்ப்பனியத்திற்கு நாங்கள் அடிபடாத கூட்டத்தினர், தமிழர்களாக ஒருங்கிணைந்திருக்கிறோம். எல்லா கட்சிகளும் எங்களும் அவரவர்களுடைய கொடிகளை தாங்கி வந்திருக்கின்றன. அந்த கொடிகள் எல்லாம் நாங்கள் எல்லாம் தமிழர்களாய் ஒன்று கூடியிருக்கிறோம். சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, தமிழ் தேசியனத்தினராக தமிழ் தேச உரிமை உணர்ச்சியோடு ஒருங்கிணைந்திருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்தி காட்டுகிற ஒரு அடையாளமாக இன்றைக்கு இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு நடுவிலே ஒற்றை கொடியாக இந்திய கொடி கூட நிற்கிறது. எங்களுடைய ஜனநாயக உணர்வை உங்களுக்கு காட்டுகிற உணர்வாக, உங்களுக்கு அடையாளப்படுத்தி சொல்லுகிற அடையாளமாக அந்த கொடியை நாங்கள் விட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள், இந்த கொடி எங்களுக்கு பகைமை கொடியாக மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இந்த மக்களுக்கு எதிரானவராக இல்லாமல் இருந்து இருக்க வேண்டும். உன்னுடைய எதிர்ப்புணர்ச்சி வலுப்படுமானால் இந்த ஒற்றை கொடி கூட அறுத்தறியப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.